இந்த டூ வீலர் கடை பாருங்க, நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஹெச்சுக்கு போகிற வழியில் முனிசிபல் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு முக்கா பரலாம் அங்கே போனோமா நமக்கு வந்து இந்த டூ வீலர் கடை வந்துடும். இது போல் நம்ம வீடியோவில் டூ வீலர் போய் எங்கே கம்மியாக ரேட்டோ அதை வந்து நம்ம விளம்பரம் செய்கிறோம். மறக்காமல் நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, வயரிமேன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வருகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஈரோட்டில் முனிசிபல் ரோட்டில் வந்து வெற்றிவேல் ராஜாங்கிற ஒரு ஃபைனான்ஸ் கடையில் தான், வண்டி கடையில் தான் இருக்கிறோம். டூ வீலரு செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி இங்கே நிறைய இருக்குது. அதுபோக இவர் வந்து டூ வீலர் சங்க செயலாளர், இவர் லோனும் அப்ளை பண்ணி தராருங்களாம். ஒரு அருமையான ஒரு நல்ல மனிதன், வாங்க உள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன மாடலில் இருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க, இப்போ நம்ம கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைகளுக்கு ஒரு பாபா போட்டோ தான் இது. இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லி உள்ளேருந்து வந்திருக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம வண்டி ஓனர் பார்க்க போகிறோம். ஆனால் யூடியூப் சேனல் வந்திருக்கிறோம்னா, சரிங்க, அதாவது நம்ம கடையில் வந்து வண்டி நிறைய இருக்குது, டூ வீலர் வந்து குறைஞ்ச ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு வந்தோம். அது அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா, என்னென்ன மாடல் இருக்குது, எந்த மாடல்லேருந்து எந்த மாடல் வரைக்கும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது, என்ன பட்ஜெட்லேருந்து எந்த பட்ஜெட் வரைக்கும், லோ பட்ஜெட் வரைக்கும் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு டூ வீலர் சங்கத்தலைவர் செயலாளராக இருக்கிறதா சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு வேளை அவரையே பார்த்துடலாம் நேரில் அப்படின்னு சொல்லி தான் நான். ரொம்ப நன்றி. சரிங்க, இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து நம்ம சங்கத்தில் அத்தனை பேர் இருக்காங்க, எல்லா பக்கமும் வியாபாரம் ஆகும். சிலது வந்து நம்மகிட்ட வண்டி இல்லைன்னா நம்ம அங்கேருந்து கொடுப்பாங்க, நாம் இங்கேருந்து கொடுப்போம். அது ஒரு பகுதி. டைரெக்டாக பார்ட்டிட்டிருந்து நமக்கு வரும் வண்டி. இங்கே வந்து பேங்க் வண்டி வந்து நமக்கு சிசிங்க்கு கொடுத்துருவாங்க. சரி, உங்களுக்கு வந்து 100,000 ரூபா வண்டியை வந்து நாங்கள் ஒரு 25,000-30,000 ரூபா தள்ளியே கொடுப்போம். நம்மக்கிட்ட உடனே பார்ட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கஸ்டமர் வந்து ஒன்று எடுத்தாங்களோ அது அவருக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. வண்டி நிற்கிறதில்ல நம்மக்கிட்ட, எப்பயுமே அதிகமாக சேல்ஸ் நமக்கு ஆயிரும். நம்மக்கிட்ட பேங்கில் சீஸ் பண்ணுற வண்டி மட்டும்தான். ஆமாம், பேங்க் சீஸ் பண்ணி வெளியே கஸ்டமர்கிட்டருந்து வரும். எல்லா வண்டி நியாயமாக கரெக்டான ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு தேவை பார்ட்டி, ஒரு பார்ட்டி கொடுத்தா அது 10 பார்ட்டி உருவாகணும்னா அப்புறம் நமக்கு அதுதானே பெஸ்ட்டு. அதிக லாபத்தை எதிர்பார்க்காம குறைஞ்ச லாபம், லாபமே வேண்டாம் நமக்கு, உண்டான கம்சனுக்கு தான் வியாபாரம் பண்ணுறோம். லாபம் வந்து பார்ட்டி நாங்கள் பார்ட்டிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சி இவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்சன் பேசிக்காக பண்ணிக்கிறோம். சரி, வண்டி பார்க்க போகலாங்களா? வண்டி பார்க்கலாங்க. ஓகே, பார்க்கலாம். 2014 எப்செட்டுங்க, வண்டி ஒரே ஓனரில் இருக்குங்க. 50 ரூபா கேட்குறாங்க, பேசி நேரடியாக பேசினா ஒரு 45 ரூபாய்க்கு கிடைக்குங்க வண்டி. ரெண்டாயிரத்தி 2019 மாடலுங்க. இது வந்து 2019ங்க. ரேட்டு வந்து நமக்கு ஒரு 65 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இது ஒரு முன்ன பின்ன ஒன்று ரெண்டு குறைச்சும் கூட பண்ணித்தரலாம். இது கஸ்டமர் வண்டிங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக கேட்குறாங்க, பண்ணி கொடுத்துடலாங்க. இது 2016ங்க பிளாட்னா. 40 ரூபா சொல்கிறாங்க, ஒரு 37-35 ரூபா ரேஞ்சுக்கு பண்ணித்தரலாங்க. ஒரே ஓனர் வண்டிங்க. ஆ,
2018ங்க ஒரு 60 ரூபா சொல்றாங்க 2018 மாடல் ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு பண்ணலாங்க சார் ஹலோ இது வந்து 2019ங்க 65 ரூபாய்க்கு கிடைக்குங்க பேங்க்லேருந்து நமக்கு டைரெக்டாக வந்துடுங்க சேல் பண்ணி கொடுங்க அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குங்க வண்டி வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு வந்து எதாவது வேலை இருந்தாலும் நாங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ப்ரெஸ்ஸாக கொடுத்துருவோங்க 18ங்க இது ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க ஒரு 45 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது பதினெட்டுங்க ஒரு 45 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க 50 ரூபா கேட்குறாங்க ஒரு 45 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ்னா 5 வருஷத்துக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க இல்லை 19ங்க 19 20 ரிஜிஸ்டருங்க அப்புறம் 65 ரூபாய்க்கு பண்ணலாங்க புது வண்டி தாங்க 20 ரிஜிஸ்டருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண பண்ண இருக்குங்க 20ங்க இது 160 ஆகுதுங்க புதுசு இப்போ வந்து 2018 மாடலுங்க 18-19 ரிஜிஸ்டருங்க இருக்கும் நமக்கு வந்து ஒரு 80 ரூபா சொல்கிறாங்க ஒரு 75 ரூபாய்க்கு கிடைக்குங்க இல்லை நீங்கள் அப்பப்போ வந்தால் தான் பார்க்க முடியுங்க ஒவ்வொரு வண்டி மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி இருக்கிற வண்டி நாளைக்கு ஒரு புதுசாக வருங்க மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்றுங்க 2021ங்க எக்ஸல் 100ங்க உங்களுக்கு கிலோமீட்டரில் அதிகமாக கம்மியாக தான் ஓடி இருக்குங்க ரேட்டு வந்து ஒரு 48 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க வண்டி ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்டர்லாம் கம்மியாக தான் ஓடி இருக்கு எல்லாம் டயர்லாம் உங்களுக்கு தேய்மான இல்லை கண்டிஷனாக தான் இருக்குது டயர்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குங்க ஆமாங்க ப்ளஸ் இருப்பாருங்க இது வந்து மாடல் அட்வான்ஸ் மாடலுங்க டபுள் டிஸ்க்கு உங்களுக்கு வந்து இது வந்து 2019ங்க 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க சிங்கிள் ஓனரு பேங்கு சிசிங் தாங்க வரும் நமக்கு பேங்க் சிசிங்கில் அப்படியே நமக்கு கொடுத்துருவாங்க சார் அதை நம்ம வந்து உடனே பார்ட்டி கஸ்டமருக்கு உண்டான அந்த லெட்ரு என்ஓசி லெட்ரு இன்சூரன்ஸ் காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்துருவோங்க 2020-21 ரிஜிஸ்டருங்க வண்டி ஓட்டம் இல்லைங்க புது வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு 75 ரூபா கேட்குறாங்க 70 ரூபாய்க்கு பண்ணலாங்க ஆமாங்க 21 கடைசியாக இருக்குங்க உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து எப்பயுமே எண்டில் தான் இருக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பண்ண தான் இருக்குங்க ஆனால் மாடல் வந்து 20-21 ஒரு நாள் முன்ன இருக்குங்க ஆனால் வண்டி வந்து லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு எந்த செலவு வராது ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓட்டிக்கலாங்க பிஎஸ் 6 அது பிஎஸ் 4 வண்டி 2021 அது 2020 அது 2019-20 ரிஜிஸ்டருங்க இது 80 ரூபா கேட்குறாங்க ஒரு 75 ரூபா 76 ரூபாய்க்கு பண்ணலாங்க அந்த வண்டி ஒரு 68 ரூபா கேட்குறாங்க ஒரு 65 ரூபா ரேஞ்சுக்கு பண்ணலாங்க லோ பட்ஜெட்டு நம்மகிட்ட இருக்குதுங்க ஏடிஓ 2009 மாடல் உங்களுக்கு மாடல் என்ன மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்தாலும் வண்டி இங்கே இருக்குங்க மாறிக்கிட்டே இருக்குங்க வண்டி இருப்பாங்க புது வண்டி கேட்குறீங்க புது வண்டி பழைய வண்டி கேட்குறீங்க பழைய வண்டி
உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன் இருக்கோ புக்கு பேப்பரு கிளியராக வந்துடுங்க நமக்கு கேரண்டி. உங்களுக்கு புது வண்டிக்கு கம்பல்சரி என்ஓசி லெட்ரு வந்துடுங்க, பழைய வண்டிக்கு என்ஓசி கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லிடுவோம்.